ஸ்ரீமதே ஸ்ரீவராஹ மகாதேசிகாய நமஹ ஸ்ரீமதே ரங்கராமானுஜ மகாதேசிகாய நமஹ ஸ்ரீமதே வேதாந்த ராமானுஜ மகாதேசிகாய நமஹ ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ ஸ்ரீமதே பகவதேவாச்சகாராய மகாதேசிகாய நமஹ ஸ்ரீமதே பகுலபூஷ்ண மகாதேசிகாய நமஹ சீதரங்க மகநந்திரே ஹேமாப்ஜ நாயிகா சமேத ஸ்ரீ தேவநாத பரபிரம்மணே நமஹ ரங்கநாயிகா சமேத ஸ்ரீ ரங்கநாத பரபிரம்மணே நமஹ ஸ்ரீமான் வெங்கடநாதார்ய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சார்ய பர்யோமே சந்நிதத்தாம் ததாகிருதி. சபைக்கு அநேக நமஸ்காரங்கள். நேற்றைய தினம் திருவடியும் திருவருளும்னு பார்த்தோம். அந்த அடியினுடைய அனுகிரகம் விசேஷத்தை சுவாமி தேசிகனுடைய அற்புத கிரந்தமான ஸ்ரீ பாதுகாசகத்தினுடைய அந்த விஷயங்களை நாம் மனத்தில் வாங்கிட்டு மேலே செவிக்கிறோம். போத்காதத்திலே பாதுகைனா என்ன, பாதுகையுடைய பிரபாவம் என்னன்றது ஒரு கடுகை விட சின்ன அளவிலே நேற்று பார்த்தோம். இன்றைய தினம் பிரதம பத்ததியான பிரஸ்தாப பத்ததி அவதாரமானது. இந்த பத்ததி இதுலேருந்து சுவாமி ஆரம்பித்து கடைசியில் 32வது பத்ததி வரைக்கும் அநேக விஷயங்களை நமக்கு வந்து அந்த சொல்லணி பொருளணியாயும் அந்த விருத்தங்களாயும் அற்புதமாக கொடுத்துருக்கார். முதல் பத்ததியிலே முதல் ஸ்லோகம் எல்லா ஸ்லோகத்தினுடைய விஷயங்களையும் நம்ம இந்த குறுகிய காலத்தில் வந்து ஸ்மரித்து உபன்யாச ரீதியாக கொடுக்கறதுன்ற வந்தது வந்து சமுத்திரத்தையே நம்ம ஆளுகை கொண்டு வர மாதிரி தான். அதனால் ஏதோ ஒரு சமுதிரத்தில் இறங்கி ஒரு ஆசமனத்துக்கு ஒரு தீர்த்தம் எடுத்துக்கிற மாதிரி தான் இது. அந்த ரீதியில் யதாமதி ஸ்லோகங்களுக்கு உண்டான கிறிஸ்பான அர்த்தங்களை மட்டும் இந்த சபையில் அடியை விஞ்ஞாபிச்சுக்கிறேன் அடியேன். அதனால் இன்றைய தினமானது பிரஸ்தாவ பத்ததியிலே முதல்ல ஆரம்பிக்கிறோம் அடியேன். பிரதம ஸ்லோகம் சந்த ஸ்ரீரங்க பிருத்வீஜ சரணத்ரான சேகராக ஜயந்தி புவனத்ரான பதபங்கஜ ரேணவா. முதல் ஸ்லோகத்தில் சுவாமி அற்புதமாக ஆரம்பிக்கிறார். சந்தகான்னு ஒரு பதம் போட்டது. சந்தகான என்ன எடுத்தோம்னா ஒரு ஆச்சாரியால் முன்னிட்டு பெருமாள்கிட்ட போகவும், ஆனால் சந்தகான்னா ரொம்ப பெரியவர்கள், உயர்ந்தவர்கள். எதிலே உயர்ந்தவர்கள்? ஞானத்திலே உயர்ந்தவர்கள். எதை பற்றியான ஞானம்? சாஸ்திர ஞானம், வேத ஞானம், பகவத் ஞானம். அதில் கிளேசம் இருக்குமானா? கொஞ்சம் கூட கிளேசம் இல்லாத நிறைகுடமான ஞானத்தை உடையவர்கள் அந்த சந்தகா என்ற பெரியவர்கள். அடுத்து ரெண்டாவதுல ஜெயந்தின்னு போட்டார், விளங்குகிறார்கள் அப்படின்னு. எதனாலேன்னு கேட்டாக்கா அந்த ஸ்ரீ ரங்கநாதருடைய பாதுகைகளை இப்படிப்பட்ட ஞானவானான பெரியோர்கள் பரம சந்தோஷத்துடனே அவரவர்கள் சிரசிலே வைத்து கொண்டாடுகிறார்கள். அப்படிப்பட்டதான பெரியவர்களுடைய திருவடி துகள்கள் இருக்கே, அந்த துகள்கள் தான் இந்த லோகத்துக்கு சம்ரக்ஷணம் பண்ணுறதுக்கு உபயோகப்படுறது. அதனாலே அவளை நான் சேவிக்கிறேன்னு முதல்ல பாகவத ஸ்மரணையாக சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்திலேயே காட்டுறார். நமக்கு சந்தகானா ரொம்ப பெரியவா, அப்படிப்பட்டவா என்ன பண்ணுறா? ஸ்ரீரங்க பிருத்வீஜ ரங்கநாதனுடைய திருவடியை, அதாவது எப்படின்னா அவளுடைய பாதுகைகளை சிரசா சிரசிலே தலைக்கு ஒரு அலங்கார பூஷணமாக உடையவர்களாய் புவனத்ரயம் அப்படின்னா எல்லா லோகங்களையும் காப்பாற்றுகிறதா இருக்கக்கூடியதான பதபங்கஜம் பெருமாளுடைய அந்த திருவடி தாமரை, அதில் இருக்கக்கூடிய துகள்களை, தன் சிரசா வகிக்குவாளுடைய திருவடி திருவர்களை நான் சிரசா வகிக்கிறேன் அப்படின்னு சுவாமி தேசிகன் வந்து முதல்ல ஆச்சார ஸ்துதியாகவும் பாகவத ஸ்துதியாகவும் பண்ணிண்டு மேற்கொண்டு பாதுகையுடைய பிரபாவத்தை பற்றி பேச போற. அதனாலே பிரபாவத்தை பேசுவதால இது பிரபாவத்தை பிரஸ்தாபிக்கிறார் நமக்கு. அதனாலே பிரஸ்தாவ பத்ததி என்பதான திருநாமம் இந்த பத்ததிக்கு கொடுத்திருக்கார் சுவாமி தேசிகன். அடுத்ததாக பரதாய பரம் நமோஸ்து தஸ்மை பிரதமோதாஹரணாய பக்தி பாஜாம்
யதுபங்கம சேஷத பிருதிவ்யாம் பிரதிதோ ராகவ பாதுகா பிரபாவ பாதுகா பிரபாவ பரதாய பரம் நமோஸ்து தஸ்மை அப்படின்ற இந்த பரதகண்டத்தை ஆண்டவன் பரதன் அதனாலே காரணம் பெயராகவும் வந்தது. நமக்கு பாதுகையை பற்றி ஒரு ஞானத்தை கொடுத்து பாதுகையும் பெருமாளைப் போல சர்வ அனுகூலங்களையும் சர்வ மங்களங்களையும் சர்வ அனுகிரகத்தையும் பண்ணும் என்பதை பரதனிடத்திலேருந்து நாம் தெரிஞ்சின்றோம் இந்த லோகத்தில் இல்லையா. அவர் அந்த தேதாயத்தில் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய பாதுகைகளை ஏழை பண்ணி அதுக்கு திருவாராணம் பண்ணி நமக்கு அதன் மகிமையை பாதுகாராஜ்யம் ஸ்ரீ ராமராஜ்யத்தை விட சிறந்தது என்று சகல பெரியோர்களும் திருவுள்ளம் பற்றும்படியாக ஒரு காரியத்தை பரதாழ்வான் பண்ணி காட்டினர். தச்ச காரணேன அந்த காரணத்தினாலே நான் இந்த பரதனை முதல்ல நமஸ்கரிக்கிறேன் என்பதானது சுவாமி தேசிகனுடைய திருவுள்ளம் இந்த பாசுரத்தில். அடுத்தது இத பரதஹா பரதாய பரம் நமோஸ்தஸ்மை பரத சப்தத்தை எடுத்திருக்கிறீங்க. இந்த பரத சப்தத்தை சுவாமி நிறைய இடங்களில் பறக்க பேசியிருக்கார். அதில் முக்கியமானது என்னன்னா சங்கல்ப சூரியோதயம் என்ற நாடகம் சுவாமியால் எழுதப்பட்டது. அதில் பரத சப்தம் அப்படியே என்பதுனா நம்மளுடைய நமக்கு எல்லாம் 4000 திவ்ய பிரபந்தத்தை சாட்சாத்கரித்து நம்மாவிடத்திலே யோக திசையிலே உபதேசம் வாய்ந்து இன்றளவும் நாம் இந்த திருப்பாவையும் சகல அந்த தமிழ் வேதத்தை நாம் உச்சரிக்கக்கூடியதான பாக்கியத்தை கொடுத்தவர் ஸ்ரீமன் நாதமுனிகள். அந்த நாதமுனிகள் பரத சப்தம் அவரை குறிக்கிறதுன்னு சுவாமி திருவுள்ள பத்திரங்க. ஏன்னா பரதன்றது 3 அக்ஷரம் இருக்கு சமஸ்கிருதத்தில். அந்த அந்த பதத்தில் பரத சப்தத்தில் பரதமானது இந்த பா சப்தமானது பாவத்தை குறிக்கிறது, ரகார சப்தம் ரேபமானது ராகத்தை சொல்றது, தனந்தரம் தகாரம்னு ஒன்று வந்திருக்கு அந்த இடத்துல அது தாளத்தை சொல்றது அப்படின்ட்டு சுவாமி தேசிகன் திருவுள்ள பற்றி அங்கே விசேஷமாக சாதிச்சிருக்காரு. ஏன்னா பாவ ராக தாளம் பரத பரதாய பரம் நமோஸ்து தஸ்மை புதமோதாராணாய பக்திபாஜாம் யதுபங்கம சேஷத பிருத்திவியாம் பிரதிதோ ராகவ பாதுகா பிரபாவகா. இந்த பாதுகின பிரபாவத்தை நான் அந்த பரதாழ்வானாய் அவர் தெரிஞ்சு கொண்டேன். பின்னால் பரத சப்தத்துக்கு சின் நாதமணிகளை யூகேட் பண்ணி சுவாமி சாதிக்கிறார். ஏன்னா பாவ ராக தாளம் அதில் வந்து இருக்கிறதுனாலே அதில் ரொம்ப அற்புதமாக கொடுத்துருக்கார். ஏன்னா சிவன் நாதமணிகள் என்ன விசேஷம்னா, அதாவது தாளம் வழங்கி தமிழ் வரை இன்னிசை தந்தவள்ளல் அப்படின்ட்டு சிவத் ரகசியத்திரிய சாரத்தில் சுவாமி தேசிகன் வந்து எடுத்திருக்கார். அந்த இடத்துல தமிழ் மறை இன்னிசை இந்த தமிழ் மறை இன்னிசையோடே வழங்கும்படியாக தாளத்தோடையும் பண்ணோடையும் ராகத்தோடையும் வழங்கும்படியாக ஒரு பேருபகாரத்தை இந்த ஸ்ரீ வைஷ்ணவ லோகத்துக்கு அனுகிரகம் பண்ணவர் ஸ்ரீமன் நாதமுனிகள். அதனாலே அவரையும் நமஸ்கரிக்கிறேன்னு சொல்லிட்டு சுவாமி இங்கே கொடுத்தார். ஏன்னா நம்மாழ்வாரிடத்திலே சாட்சாத்காரம் பண்ணி நமக்கு இந்த அரிய பொக்கிஷமான 4000 கொடுத்து பாவ ராக தாளத்தோடு கொடுத்தவர் ஸ்ரீமன் நாதமுனிகள். இது ஒரு விதமான சப்தாலங்காரத்தில் ஒரு விதமான அர்த்தத்தை கொடுத்தார் சுவாமி தேசிகன். தற்பூர்வம் அதுக்கு முன்னாடி பரதன்ட்டேந்து நமக்கு பாதுகை பிரபாவம் கிடைச்சிது. இந்த பாதுகை பிரபாவம் பரதனுக்கு எப்படி கிடைச்சது, ராமங்கிட்டேன்னு வந்தது. ராமனுடைய திவ்ய சரணாரவிந்தத்தில் சாற்றிக்கொள்ளு எம்பெருமான் கானகத்தூளே நடந்து போய் அந்த எம்பெருமானுடைய திருவடி ஸ்பரிசத்தாலே மகிமை பெற்றதான பாதுகையிட்டேந்து பரதனுக்கு அந்த ஞானம் வந்தது. அந்த பரதாழ்வான்ட்டேந்து நம்ம பாதுகையை பற்றி தெரிஞ்சின்றோம். சமீபத்திலே இந்த 1300 வருஷம் முன்னாடியே இந்த ஆச்சாரியனான சிவன் நாதவழிகள்ட்டேந்து பாவ ராத ராக தாளத்தை நாம் கற்றுக்கிறோம். அதனாலே இரண்டு பேரையும் நான் நமஸ்கரிக்கிறேன் என்பதானது சுவாமி தேசிகனுடைய இந்த பாதுரத்திலே திருவுள்ள போக்காக அமைந்திருக்கிறது. ரொம்ப ரசிக்க வேண்டிய விஷயம் இது. ஒரு இடத்துல நிறைய இடத்துல சாதிச்சிருக்கார் சுவாமி தேசிகன். நம்மளால் கண்ணில் பட்ட விஷயங்கள் மட்டும் நாம் சபையில் விஞ்ஞாபிக்கின்றோம். அடுத்தது என்ன சொன்னார், இந்த பாதுகை மகிமை எங்கே இருக்கு, பாதுகையானது என்ன, சாட்சாத் நம்மாழ்வார். சாட்சாத் நம்மாழ்வார் நமக்கு என்ன கொடுத்தேன்னா ரொம்ப வேதசாரமான 1000 அதாவது சகஸ்ர சாகோப நிஷத் சமாமகம் நமாம்யகம் திராவிட வேத சாகரம் சொல்லிட்டு அந்த சாமவேதத்தினுடைய சாரத்தையே சுவாமி நம்மாழ்வார் நமக்கு திருவாய்மொழி என்ற அற்புத தமிழ் கிரந்தத்தின் மூலமாக 1102 பாசுரங்களாக அனுகிரகம் பண்ணார் இல்லையா. அப்படிப்பட்டதான
திருவாமிழை நம்மாழ்வா திருவாக்கா வந்தது, ஆனால் அதவர் அவர் 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 அனுகிரகம் பண்ணேரா, அவர் வாய்விட்டு பாடினேரான்னு கேட்டா இல்லைன்னு சுவாமி சாய்க்கிறீங்க. என்ன வர்ணோஸ்மை மகள சுமனசோ வாசனாமுதகந்தி ஆம்னாயானாம் பிரகிருதிமபராம் சம்ஹிதாம் திருட்டவந்தம் பாதே நித்யம் பிரணிகிததியம் பாதுகேரங்கபத்துகு தொன்னாமானாம் முனிமிக பஜே துவாமகம் ஸ்தோது காமஹாம் ஆம்னாயானாம் பிரகிருதிமபராம் சம்ஹிதாம் திருஷ்டவந்தம் அப்படின்னு ரெண்டாவது விரலு மூணாவது ஸ்லோகத்தில் சுவாமி சாய்க்கிறார். என்னன்னு கேட்டால், இந்த திருவாய்மொழி என்பது தமிழ் வேதம்னு சொல்கிறா, எப்போதும் ஸ்ரீ ரங்கநாதனுடைய திவ்ய சரணாரவிந்தங்களை அந்த திருவடியே நினைத்து கொண்டிருக்கிற நம்மாழ்வார் அந்த வேதத்தை கண்டுபிடித்தார்னு ஸ்ரீ அம்மாண்டவனுடைய வியாக்கியானம். கண்டுபிடித்தார்னா என்னன்னா, புதுசாக இவர் உற்பத்தி பண்ணலை, ஏற்கனவே இருக்கக்கூடியதான விஷயத்தை இந்த இடத்துல இருக்குன்னு அந்த தேடி கண்டுபிடிச்சு கொடுக்குற. அதனாலே ஸ்ரீ ரங்கநாதனுடைய பாதுகை என்று சொல்லப்படுகிறதான இந்த ஸ்தோகமானது விக்னமில்லாமல் முடிவதற்கு முதல்ல அந்த நம்மாழ்வாராகிய அந்த பாதுகையை தியானிக்கிறேன்ட்டு ஆச்சார ஸ்துதியாகவும் இந்த மூணாம் ஸ்லோகத்தை கொடுத்த. இதிலே நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, ஏற்கனவே இருக்கிற வஸ்துவானது அபௌருஷேயமான வஸ்து, வேதம் அபௌருஷேயம்னு சொன்னது. அதே மாதிரி சாட்சாத்தான் இந்த திருவாய்மொழியானது எம்பெருமான் நியமத்தின் மேலே நம்மாழ்வார் கண்ணுக்கு தெரிஞ்சு இது வந்து இதுவும் ஒரு அபௌருஷேயமான வஸ்துன்னு சொல்லிட்டு சில பேர் பௌருஷேயம் சொல்கிறா, நம்மாழ்வார் சொன்னதாலே பௌருஷேயம் சொல்கிறா, இதுவும் அபௌருஷேயம் நிர்வாகம் பண்ணதுக்கு இந்த ஸ்லோகத்தை பெரிவா கையாண்டா சதசுகளில். ஏன்னா என் உள்ளத்துள் நின்று இங்கிருந்தவை நூல் இவை மொழிந்து வண்ணஞ்ச திரையனை இரணியனை மார்விடந்த வாட்டாற்றான்னு திருவாமணி பத்தாம் பத்திலே சுவாமி நம்மாழ்வார் சாதிக்கிறார். என் உள்ளத்திலேருந்து வார்த்தை எடுத்து கொடுத்தான்ப்பா, அதனால நான் பேசினேன். யார் பேசினான்னா, சாக்கா நிசும்மன் என் வார்த்தையை எடுத்து கொடுத்து மார்விடந்த வாட்டாற்றான்னு சாதிச்சார். நிசும்ம ரூபியான பெருமாள் என் உள்ளத்திலேருந்து இந்த அவனை பற்றிய ஸ்தோத்திரத்தை எடுத்து கொடுத்தான். தானாய் தன்னை பாடி அப்படின்னர், தானாய் தன்னை தானே பாடின்னு அர்த்தம், அவனே அவனை பற்றி பாடினான் அர்த்தம். அப்போ நம்மாழ்வார் பண்ணேரா திருவாய்மொழியை? இல்லையு தோன்றது. பெருமாளை மூச்சு காற்று வேதான்றோம், இது வாயிலேருந்து வந்த ஒரு காற்று தான் திருவாய்மொழி நமக்கு. அதனால இதுவும் அபௌருஷேயம் அப்படின்ட்டு பெரியவாளுடைய திருவுள்ள கருத்து இந்த பாசுரத்தில் இருக்கு. அதனாலே முதலிலே சொன்னது சந்தகம் பெரியோரை சேவிச்சர், ரெண்டாவது பாசுரத்தில் பரதனையும் நம்மாழ் சுவாமியருடைய நாதமொழியருடைய அந்த அம்மா அந்த சுவா நம்மாழ்வாருடைய சிஷ்யரான நாதமுனியை ஸ்மரிச்சின்றார். ததானந்தரம் அவருடைய ஆச்சாரியரான நாதமுனியும் அவருக்கிட்டேந்து யார்கிட்டேந்து வந்ததான திருவாய்மொழி எந்த சுவாமி கிட்டேந்து வந்தோ அந்த சுவாமியான நம்மாழ்வாரையும் ஸ்மரிச்சுட்டு அந்த கிரந்தத்தையும் சேவிக்கிறார் சுவாமி. இந்த இடத்துல இந்த மாதிரி ரொம்ப அற்புதமாக இந்த பிரஸ்தாவ பத்ததியில் சொல்லிகிட்டே போகிறேன். அதுக்கு பூர்வம் யாரு அப்படின்னா, நமக்கெல்லாம் கவி கவி ரூபமாக இந்த கிரந்தம் நமக்கு கிடச்சி சம்ஸ்கிருத கவியாக சுவாமி தேசியம் கொடுத்தார். லோகத்தில் ஆதி கவி யாருன்னு கேட்டாக்கா, நிச்சந்தேகமாக எல்லாம் பெரிவானம் சொல்றது சம்ஸ்கிருத லோகமே அறிந்த விஷயமானது வால்மீகி பகவான் தான். நமக்கு வால்மீகி பகவான் எப்படின்னா, எப்படி பிரம்மலோகத்திலேருந்து பிரம்மா ஆராதனம் பண்ணக்கூடிய பெருமாளை பூலோகத்துக்கு ஏழப்பண்ணின்னு வந்ததோ, யார் ஏழப்பண்ணின்னு வந்தா சுவாமி அப்படின்னா, பாதுகாதேவி கொண்டு வந்து நமக்கிட்ட சேர்க்கறா, பெருமாள் அனுகிரகம் சகல ஜீவராசிகளுக்கு இந்த லோகத்துக்கு வேணும்னு சொல்லிட்டு ஏழை பண்ணிட்டு வர. அதே போலவே இந்த சரஸ்வதி தேவியுடைய பரிபூர்ண கடாட்சமானது வால்மீகி பகவானுக்கு அந்த இடத்துல கிடச்சிது. அதே மாதிரி இந்த ஸ்ரீமத் ராமாயணத்துக்கு ஆதிகாவியமும் வால்மீகி பகவானுக்கு ஆதிகவி என்றும் திருநாமம் ஏற்பட்டது. இப்படியானது இந்த விசேஷத்தாலே சகல லோகங்களும் சகல க்ஷேமமும், அதாவது உன் அதீதனம், அதீனம்னா என்ன, ஆளுகைக்கு உட்பட்டதுன்னு அர்த்தம், பாதுகையே க்ஷேமம் மங்களமும் உன்னுடைய அதீனத்துக்கு உட்பட்டதுன்னு சொல்கிறா இந்த இடத்துல. அது மாதிரி இப்படி உன்னுடைய அனுகிரகத்தாலே வந்தவா இருக்கா, அவாலேயே நான் அந்த வால்மீகி பகவானை நான் நமஸ்கரிக்கிறேன், அதனாலே எனக்கு ஒரு நல்வார்த்தை மூலமாக அவரை நமஸ்கரிக்கிறேன்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்லோகத்திலே வந்து அற்புதமாக கொடுக்கிறார். அதாவது வால்மீகி பகவான் வந்து அந்த புத்துலேருந்து வந்தவர் அப்படின்னு சொல்லுவா, அதில் தான் சரஸ்வதி தேவி வந்தா அங்கேருந்து அந்த அனுகிரகத்தாலே தான் அவருக்கு இதையெல்லாம் எழுதினேன்னு சொல்லுவா.
அப்படியானது அந்த அனுகிரக விசேஷத்தாலே நமக்கு அற்புத காவியமான அந்த வால்மீகி பகவான் நமக்கு கொடுத்தார், ராமாயணத்தை கொடுத்தார். ஏன்னா ஆதிகவி இவரும் ஒரு கவியாக இருக்கிற சுவாமி தேசிகனும், அதனாலே கவிக்கு கவி நமஸ்காரம் பண்ணும்படியாக சுவாமி தேசிகன் ஆகிய சம்ஸ்கிருத கவியும் தமிழ் கவியும் ஆதிகவியான வால்மீகி பகவான் நமஸ்கரிக்கிறேன் அப்படின்ட்டு இந்த அந்த பதத்தில் வந்து சுவாமி தேசிகன் நமக்கு சாய்கிறார். அந்த இடத்துல அடுத்த ஸ்லோகத்தில் என்னன்னு பார்த்தா, எவ்வளோ ரிஷிகள் பெருமாளை வந்து ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கா, அதாவது இந்த ரங்கநாதருடைய பாதுகையானது ரொம்ப உசந்திருக்கு, ஆனால் நானும் ஒன்று ஸ்தோத்திரம் பண்ணுமான்னு ரொம்ப தாழ்ந்திருக்கேன் சுவாமி. வால்மீகி பகவான் அப்பேற்பட்ட ராமாவதாரத்தை அற்புத காவியமாக படைச்சு கொடுத்தார், நான் ஏதோ என்னுடைய சின்ன வாயால் ரெண்டு சின்ன சின்ன சம்ஸ்கிருத பதத்தாலே உன்னை நான் வந்து ரங்கநாதா ஏ பாதுகையே, நான் சின்ன வார்த்தை போட்டு உன்னை பேச போகிறேன், பெரிய பெரிய ரிஷிகள் தான் உன்னை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு போயிட்டா அவள் லெவலுக்கு என்னால் ஸ்தோத்திரம் பண்ண முடியாது, பண்ணால் எனக்கு சந்தோஷமாக இருக்கும், ஆனால் பெருமாளுடைய திருவடியானது வேத சிரசுன்னு சொல்கிறா உபனிஷத்துக்கள்லாம் சொல்கிறது, நான் வந்து உன் பாதுகையோட பெருமையும் ரொம்ப பெருமையாக இருக்குது, இப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த ஒரு விஷயத்தை சிறியனான நான் என்னுடைய சின்ன வாயால் சொல்கிறேன், அதுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று இந்த நாலு அஞ்சாவது ஸ்லோகத்தில் வந்து சுவாமி தேசிகன் அழகா வால்மீகியை முன்னிட்டு அவள் ரொம்ப பெரியவா நான் ரொம்ப தாழ்ந்தோன்னு சொல்லிட்டு நைச்சான சொந்தான மாதிரி, சுவாமி தேசிகன் தாழ்ந்தவர் கிடையாது என்னைக்கும், அவர் அவதார புரிய சாட்சாத் பெருமானேவர், இருந்தாலும் அந்த வினயத்தை காட்டுறார், என்னதான் ஒரு ஞானம் இருந்தாலும் அந்த பரிபக்குவ ஞானமானது இப்படித்தான் இருக்க வேண்டும், ஏன்னா தாசிய பாவத்தோடு இருக்க வேண்டும், பத்து வாசனம் தெரிஞ்சுட்டோ பத்து பந்தாதி தெரிஞ்சுவிட்டாக்கா தான் என்ன வேதத்தை கரகண்ட மாதிரி நிறையா மனுஷா இருக்கா, அப்படி இல்லை, என்னால் நிறையா ஸ்லோகங்கள் பண்ணி உன்னுடைய பெருமையை பரதாத்த முடியும், இருந்தாலும் ஆதி கவி இருக்காளே அவள் நிறையா பேசிட்டா, எனக்கு கம்மியான ஞானம்தான் சுவாமி, அதனாலே நான் ஏதோ சின்ன வாயால் ரெண்டு வார்த்தை பேசுகிறேன், எனக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று சுவாமி தேசிகன் இங்கே காட்ட. அடுத்தது ரொம்ப அற்புதமானது, இந்த கிரந்தத்தோட விசேஷத்தை காட்ட ஆறாவது ஸ்லோகத்தில், தத்த முகுந்த மணி பாதுகையோ நிவேசாது வல்மீக சம்பவ கிரா சமதாம் மமோக்தி கங்கா பிரவாக பதிதஸ்ய கியா நிவசியாது ரஜோதகஸ்ய யமுனா லலிதாத் விசேஷா அப்படின்னு. அதாவது கங்கை இருக்கு, மழை பெய்யுது, அந்த ஜலம் மொத்தமும் போய் விழருது, கங்கையில் என்ன கலக்குது, யமுனாவும் கங்கை புனித நதினு சொல்கிறா, அந்த யமுனா ஜலமும் போய் அதில் கிடக்குது, ரெண்டும் ஒரு சேர கலந்து ஒரே தீர்த்தமாக கங்கா பிரவாகமாய் புண்ணிய தீர்த்தமாய் வந்துட்டுருக்கு இல்லையா. அதே மாதிரி உன்னை நிறையா பேர் ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கா, பெரிய பெரிய மகான்கள் மகரிஷிகள் உன்னை பார்க்கறது அநேக தமஸ் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணுறா ஒன்று, நான் ரொம்ப தாழ்ந்திருக்கேன் சுவாமி, என் வார்த்தையானது இந்த பாதுகா சகசத்தை நான் பண்ணக்கூடிய வார்த்தையானது ரொம்ப தாழ்ந்திருக்கு எனக்கு அவ்வளோதான் தெரியும், ஆனால் வல்மீகி மகரிஷி இருக்காரு பெரிய பொக்கிஷமான ஸ்ரீமத் ராமாயணம் கொடுத்துருக்கார், ஆனால் இருந்தாலும் என்னோட பக்தியினாலே நான் பண்ண உன் அனுகிரகத்தினாலையும் உன் திருவடி மேலே உள்ள பக்தியினாலையும் அந்த பாதுகை மேலே உள்ள பக்தியினாலையும் நான் இந்த விசேஷத்தை பண்ணுறேன், அப்படி பண்ணுறதுனால என்ன ஏற்பட்டதுன்னா இந்த ஸ்ரீமத் ராமாயணத்தை போலே இந்த பாதுகா சகசிரமும் மிக்க பெருமை வாய்ந்ததாக இருக்குது, அதுக்கு மேலே என்ன சொன்னேன்னா என்ன பாராயணம் பண்ண ஸ்ரீமத் ராமாயணத்தை பாராயணத்தை பண்ணால் என்ன ஒரு பலன் கிடைக்குமோ ஆசிரியாளுக்கு, அதே போல இந்த முக்கிய சம்பிரதாய கிரந்தமான இந்த பாதுகா சகஸ்திரத்தையும் பாராயணம் பண்ணுறவாளுக்கு ராமாயணம் எப்படி அனுகிரகம் பண்ணுமோ அதே போல ரங்க பாதுகையும் அனுகிரகம் பண்ணும் அப்படின்ட்டு சொல்லு சாமி இந்த இடத்துல, அல் வல்மீக சம்பவகிரா சமதாம் மமோக்தி அப்படின்னு சொல்ற, ரொம்ப எவ்வளோ விசேஷம் பாருங்க, அப்பனா பாதியோட மகிமை என்னன்னு தெரிஞ்சுக்கலாம், ராமாயணம் சேவிச்சா என்ன பலனோ அதே பலனை இங்கே கொடுக்குறார். அதனாலே இந்த பாதுகா சகஸ்திரமானது ரொம்ப அற்புதமான கிரந்தம் சொல்லிட்டு நாம் தெரிஞ்சுக்கிறோம் இந்த இடத்துல. அடுத்தது என்ன சொல்றேன்னா, சுவாமி தேசிகன் இந்த ரங்கநாதன் இருக்கானே ரொம்ப அற்புதமான
காரியங்களை பண்ணக்கூடியவன். என்னன்னா என்னை வச்சு என்ன நிறையா கிரந்தம் பண்ணார், 28 ஸ்தோத்திர பாடங்கள் சொன்னார். நான் வந்து பெருமாளை பற்றி பேசினேன், ஆச்சாரியாளை பற்றி பேசினேன், நம்மாழ்வாரை பற்றியும் பேச வந்த தாயார சிஸ்துதியாகவும், பூபிராட்டிய நான் வந்து ஸ்தோத்திரம் பண்ணி பூஸ்துதியாகவும் பண்ணேன், ஆச்சாரிய வந்தனமாக நான் ஸ்ரீ பாஷிகாரி ஹாரயஷ்டிக்குன்னு சொல்லிட்டு எல்லா ஆச்சாரிய கோட்டிலையும் ஸ்ரீ பாஷிகார நடுநாயகமாக விளங்குறாருன்னு பண்ணேன். ஆனால் சுவாமி நம்மாழ்வாருக்கு நான் ஒன்றும் பண்ணலை. அதனாலே சடகோபரந்தாதியாக இந்த பாதுகாசகஸ்திரத்தை நம்மாழ்வாரை பாவித்து நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். அந்த இடத்துல இந்த வந்து இது வந்து எதுக்கோசரம் நான் பண்ணேன் அப்படின்னு கேட்டாக்கா லோகக்ஷேமத்துக்கோசரம் பண்ணேன் அப்படின்னா, இதில் வந்து ஒரு விருத்தாந்தம் சொல்கிறா அந்த இடத்துல. விருத்தாந்தம்னா வெண்ணையுண்ட வாயன், பெருமாள் சுவாமி ரங்கநாதன் வெண்ணையுண்ட வாயன். அந்த வெண்ணையுண்ட வாயனை பற்றி நாம் பேசணும். அதுக்கு லோகசாரங்க மாமணி தோளிலே வந்த நம்முடைய திருப்பான ஆழ்வார் அந்த வெண்ணையுண்ட வாயனாயின ரங்கநாதனை பற்றி நிறையா பேசியிருக்கார். அவனுடைய திருமேனுடைய அலங்காரங்களை பற்றி பேசினார். நாம் திருவடியம் விட்டு திருவடியை தாங்குகின்ற பாதுகையை பற்றி பேசுகின்றோம். அதனாலே நம்மாழ்வாரை நாம் தொழுவதற்கு ஒரு ஹேதுவாக இந்த பாதுகாப்பு நியமனமானது எனக்கு இருந்தது. சோத்ரே நிஜோயசிமாம் மணிபாதுகேத்வாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேவி பதபங்கஜோர் யதாத்வாம், அந்த பதபங்கஜத்தை பாடுவதற்கு எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிது அப்படின்னு சுவாமி தேசிகன் சாய்க்கிறார் இந்த இடத்துல. அடுத்தது இந்த பாதுகையானவர் என்ன பண்ணுறா, பாதுகா தேவி என்ன பண்ணுறான்னா எல்லா உலகத்தையும் பெருமாள் தாங்குற, ரொம்ப சந்தோஷம். அவன்தான் வந்து உள் புகுந்து நீங்கான், உள் புகுந்து இருந்து எல்லாத்தையும் நியந்தாவாகவும் நியமிக்கும் இறைவனமாய் பெருமாள் இருக்கான். அப்படிப்பட்ட பெருமாளை இந்த பாதுகத்தான் ஒருத்தியாக தாங்குறான் இல்லையா. பாதுகனு அடிநிலை தானே. இந்த லோகத்தில் பெருமாள் வந்து அந்த பிரளய காலத்தில் ஆடுநிலை பாலகனாய் அந்த உலகம் உண்டவனே, அப்படிப்பட்ட பெருமாளுடைய திருவயிற்றிலே இந்த லோகமானது இத்தினோண்டு ஒட்டின்றது எல்லா லோகமும் சேர்ந்து. அப்பனா இவ்வளோவுடைய லோகத்தை தாங்கக்கூடியதான அந்த தாரண சக்தியானது பெருமாளுக்கு இருந்தது. அந்த சரீரத்தில் சர்வசக்தன்னு சொல்லப்பட்டதான அந்த அர்த்தத்துக்கு பெருமாள் காரணபூத்தனாக இருந்தான். அப்படிப்பட்ட சர்வலோகத்தனையும் தாங்குகின்ற பெருமாளையும் தாங்குகின்ற ஒரு பாக்கியமானது இந்த பாதுகாதேவிக்கு கிடச்சிது, நீ தாங்குறேன்னு சொன்னார் அந்த இடத்துல. அப்படிப்பட்ட பெருமாளிடத்துல எல்லா ஜீவர்களும் போய் சேர வேண்டும். அந்த போய் சேரணும்னா இவா பெருமாள் சன்னதிக்கு போறா. ஆனால் அந்த பெருமாளத்தில் ஒரு இடத்துல நிற்காம நீ பெருமாளை ஏழை பண்ணு வீதிக்கு கொண்டு வர இந்த இடத்துல அப்படின்னு ஒன்னை சாத்தியம்தான் போகணும், உன்னுடைய உபகாரம் இல்லாமல் பெருமாள் எங்கேயும் சஞ்சரிப்பது இல்லை அப்படின்னு காட்டுறேங்க. பிரம்மா சிவன் இவா எல்லாரும் உன்னுடைய பெருமை பற்றி அறிய முடியாது அப்படின்னு ஞானிகள் மட்டுமே அறிய முடியும். ஏன்னா அந்த தன் இவா பக்தியினாலே அந்த பெருமாளை வந்து உன்னையும் பற்றியும் பெருமாளையும் பற்றியும் தெரிஞ்சுக்கிறா அப்படின்னு இந்த விஷயத்தை ரொம்ப அற்புதமாக காட்டார். அதாவது பெருமாளை தாங்குகின்ற சரீரமாக நீ இருக்கே, இது வந்து இந்த ஐஸ்வர்யமானது உனக்கு மட்டுமே கிடைச்சிது, மற்ற வாளுக்கு கிடைக்கலன்னு சாய்கிறீங்க. அடுத்தது இந்த பாதுகை பிரபாவம் என்னன்னு கேட்டால், சுவாமி தேசிகன் வந்து தன்னை ரொம்ப நச்சானுசந்தானம் பண்ணிட்டு நம்மளால் அந்த சுவாமி போட்ட வார்த்தையை சொல்கிறதுக்கே மனசு ரொம்ப கிளேசமாக இருக்கு, கிளேசமாக இருக்கு. அந்த இடத்துல என்னன்னு கேட்டாக்கா கிளேசமாக இருக்கு. என்னன்னு கேட்டாக்கா இதில் சுனாலீட்டாமாம் பவத்து சுரசிந்து சிதசிந்து பவகதின்னு போட்டார். என்னன்னா எத்தனையோ பேர் உன்னை பற்றி ரொம்ப அற்புதமாக பாடியிருக்கா. கங்கா பிரவாகம் இருக்கு, கங்கா பிரவம் புண்ணிய தீர்த்தம், என் பாபத்தை நான் கழிச்சுக்கிறதுக்கு கங்கையில் இறங்கி எப்படி ஒரு சுணக்கமானது. சுணக்கம்னா என்ன, நாயின்னு அர்த்தம். அதனாலே அந்த ஒரு சுணக்கம் சாட்டா அது வந்து தோஷமான ஒரு ஜந்துன்னு சொல்கிற அலோகத்தில். அதனாலே கங்கையினுடைய பெருமையானது தாழ்ந்துருமான்னு தாராது, அதனுடைய பெருமை பெருமையாக தான் இருக்கும். அந்த பெருமைக்கு ஒன்றும் குறைவு இல்லை.
அப்படியானது உன்னுடைய பாதுகாவினுடைய பெருமையை பற்றி பேசிட்டு எவ்வளோ மகான்கள் பேசியிருக்கா. நானும் கொஞ்சம் கொஞ்சம் அந்த சுனகத்தை போலே உன்னை ஸ்தோத்திரம் பண்ணுறேன்ப்பா. அதனாலே உன்னோட சகல சௌக்கியங்களும் சௌபாகியங்களுக்கும் எந்த குறைவும் வரப்போறது இல்லைன்னு சொல்கிறார் சுவாமி தேசிகன். ஆனால் இந்த கருத்தை நம்ம படிக்கும்போது மனசுக்கு ரொம்ப வலிக்கிறது. தன்னை போய் இப்படி ஒரு சொல்லிட்டாரே அப்படின்னு. ஏன்னா அவர் வந்து இது இதிலே நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டாக்கா அந்த வினயம்தான் விஷயம். வினயம்னா என்ன அர்த்தம்? தலை வணங்கும் தன்மை தான் வினயம். என்னதான் ஒரு மகா அதிகாரியாக இருந்தாலும் அவ வந்து தலை வணங்கினாதான் பிரம்ம ரிஷி பட்டம் கிடைச்சி விஸ்வாமித்திருக்கு இல்லையா. தலை வணங்க தெரிஞ்சுக்கணும். அதற்காக காட்டர் எனக்கு ஒன்றும் தெரியாது சுவாமி, மாறாத வினயனத்தும் மாளதாம் போய் வானேறி மலர்வகளார் அன்பு பூணும் தோடாத மாமனுக்கு தொண்டு பூண்டு தொழுதுகந்து தோத்திரங்கள் பாடியாடி கேளாத பழமறையின் கீதம் கேட்டு கிடையாத பேரின்பம் பெருக நாளும் மீளாத பேர் அடிமை கம்பு பற்றும் மேதில் இருக்கின்றோம் விதியினால். இந்த ஜென்மாவானது விதியினால் ஏற்பட்டதுப்பா. அவனுக்கு அடிமை செய்ய இருக்கு. அடிமை செய்யணும்னா நான் அடிமை சொன்னால் தலை வணங்க தெரியணும். காண்படவும் உரைப்படவும் மற்றொன்றே கண்ணடைய கண்டுரத்த கடியகாதல் பான்பெருமா அருள் செய்த பாடல் பத்தும் பழமறையின் பொருளென்று பரவுகின்றோம். வேண்பெரு விருதிரே வையத்துள்ளே வேதாந்த ஆரியனன் தியம்பன் என்றோம். நான் பெரியோமல்லோம்னு சாட்சி சுவாமி தேசிகன். நான் பெரியவன் அல்ல சுவாமி. அதாவது நன்றும் தீதன் நமக்குறைப்பார் உளர் என்று நாடுவோமே. எனக்கு வந்து நல்லதையும் தீதையும் சொல்லக்கூடியவா என்னை விட பெரியவான் ஞானவான் இருக்கா? அப்படிப்பட்டவாளை நாம் நோக்கி செல்வோம்னு சொல்லி சாதிச்சார் அமிர்தாஸ் சுவாதினி பாச கடைசி ரெண்டு பாசுரத்தில். ஏன் சாதிச்சேன்னா அவர் அவதார புருஷராச்சேன் நமக்கு பண்ணி காடுற எல்லாத்தையும் சுவாமி தேசிகன். எப்படி என்னதான் நீ படித்தாலும் வினயத்தோடு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது எனக்கு உன்னை பாடுறதுக்கு சக்தி இல்லை, என் சக்திக்கு தகுந்தபடி நான் பாதியே உன்னை பாடுறேன். நான் என் சின்னவாயா பாடுறதுனா உன்னுடைய மகா மகிமை வாய்ந்த லோகத்தை விட பெரியதான மகிமை வாய்ந்த உன்னுடைய பெருமையானது என்றும் சிரித்து போகாது அப்படின்னுட்டு அந்த கங்கஜலத்தோடைய அந்த சுணக்கம் அறிந்த தீர்த்தமும் எப்படி புண்ணிய நதி ஆகும்போ அதை போல மகா ஆதிகவிகள்லாம் உன்னை பற்றி பாடியிருக்காளே. அவ பண்ண பெரிய பெரிய ஸ்தோத்திரத்துக்கு நடுவுலே நான் பாதுகாசகாச்சு என்ற சிறிய ஸ்தோத்திரத்தை பாடுறேன்பா. அதோட இது சேர்ந்து இதுவும் மகிமை பெற்றதாக இருக்கட்டும் சொல்லிட்டு சுவாமி வந்து ரொம்ப காட்டர். அப்புறம் அடுத்த ஸ்லோகத்தை ரொம்ப சூப்பராக சொன்னார். ஒரு இடத்துல என்னன்னா ஒரு விருட்சம் இருக்கு. விருட்சத்திலேருந்து காத்து வரணும்னா என்ன, ஒரு மகா ஒரு புயல் அடிச்சா விருட்சமானது இப்படியும் அப்படியும் ஆடிண்டே இருக்கும் சரியா. சரி, இப்போ வந்து எந்த காத்தும் அடிக்கல புயலும் இல்லை. ஒரு மனுஷன் ஒரு புருஷன் விருட்சத்துல பக்கத்தில் வாயால் ஊதிந்தான்னா விருட்சம் அசையுமான்னு. அப்பேற்பட்டதான் விஷயம் எத்தனையோ வருஷங்களா பீஜத்திலேருந்து வெளில வந்து நினைச்சு நிற்கிறது பூமியிலேருந்து அது கிளம்பி நிற்கிறது காய்கனியோடு. அந்த விருட்சத்தை வாயால் ஊதி அசைக்க முடியுமா சுவாமி அப்படின்னா முடியாது. அதை போலே நான் என்ன நீ பெரிய விருட்சம் புயல் காற்றிலே அசைகின்ற விருட்சம், அந்த விருட்சத்தை நான் என் வாயால் ஊதி அணைக்கும்படியா அந்த வாயால் ஊதி அதை அசைக்கும்படியா ஒரு ஸ்டேஜில் நான் இருக்கேன். உன் பெருமையை பற்றி என்னால் பேச முடியாது. ஏதோ கொஞ்சம் இத்தனை மகா கிரந்தங்களுக்கு நொடுலே நானும் ஒரு சின்ன கிரந்தம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்லோகத்தை ரொம்ப அற்புதமாக சுவாமி தேசிகன் வந்து சாதிக்கிறார் அந்த இடத்துல. அடுத்த மேற்கொண்டு இன்னும் சொல்ல போனாக்கா இந்த 14வது ஸ்லோகத்தை ரொம்ப அற்புதமானது பாதுகே சுவாமி தேசிகன் சாய்க்கிறார். உன்னை பற்றி நான் ஸ்லோகம் பண்ணணும்னு ரொம்ப மனசில் வந்து திருவுள்ள பற்றி இருந்தேன். அந்த உன்னுடைய சப்தம் இருக்கே அந்த அமுதமான சப்தம் அது என் காதில் ஒழிச்சாதான் நான் உனக்கு ஸ்லோகம் பண்ண முடியும். என்னுடைய மற்ற சந்தேகத்தையும் அது போட்டு எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாகவும் என் மனசுலேயே வரணும். அது பெருமாளிடத்துல பரம பக்தர் எவன் ஒரு விஷ்ணு பக்தன்னு சொன்னா சாட்சாத்தா அந்த பினாக்கினகான்னு சொல்லப்பட்டதான் சிவனை தான் சொல்றது. அவர் தான் பிரதம விஷ்ணு பக்தன்னு லோகம் சொல்றது அவருக்கு. அப்படி இருக்கிற அப்பேற்பட்டதான அந்த சிவன் உன்னை பற்றிய வார்த்தைகள் வந்து எப்படி சொல்லி உன்னை ஸ்தோத்திரம் பண்றாரோ அதை போலே நான் என்ன பண்ணணும்னா நீ பாதுகாதேவி எனக்கு எழுப்பக்கூடிய நான் சப்தத்தின் மூலமாக நான் ஸ்லோகம் பண்ணி உன்னை வந்து
இது பண்ண வேண்டும் என்று அந்த காட்டுறார். இதுல வந்து என்னன்னா கங்கா விசேஷத்தையும் இங்க எடுக்கிறார். இந்த இடத்துல எப்படி அந்த சிவனுடைய சடைமுடியிலேந்து பிரம்மாவுடைய கமண்டலத்திலேந்து பெருமாள் திருவடியிலே தீர்த்தம் வந்து அது புனித நீராய் சிவனுடைய சடைமுடியிலேந்து கங்கா பிரவாகம் அதிவேக ரூபமாக இந்த பூமியிலே பிரவகிச்சு வரதோ, அதே போலே உன்னுடைய அந்த பாதியிலேருந்து எழுகின்ற சப்தமானது அதிவேகமா வந்ததுனாதான் எனக்கும் எழுதக்கூடியதான சக்தி கிடைச்சு நான் சந்தோஷப்பட்டு உன் பெருமையை எழுத முடியும் அப்படின்னு சுவாமி தேசிகன் இந்த இடத்துல ரொம்ப அற்புதமா சந்திரசேகர ஜடாலங்கார கங்கா பயகான்னு சொல்ற பயனா தீர்த்தம். இந்த கங்கா தீர்த்தமானது எப்படி சந்திரசேகரன் சந்திரனை சிறசிலே தரித்தவனான சிவனிடத்திலேருந்து எப்படி தெரிச்சு பிரவகிச்சு வர்றதோ, அதே போல உன் திருவடி பாத அந்த பாதகியினுடைய சப்த ஒலி இருக்கே அது எனக்கு தெரிஞ்சாதான் நான் எழுத முடியும் நான் அசக்தன் சொல்லிட்டு சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்திலே வந்து ரொம்ப அற்புதம். ஏன்னா ஸ்லோகத்தை சொன்னா ரொம்ப அவகாசம் இருக்கு, அர்த்தத்தை மட்டும் விஜயாபிக்க நடிகன். அடுத்தது என்னன்னா சுவாமி தேசிகன் பெருமாளுக்கு ஒரு சிரிப்பு பொருளா ஒரு ஜோக்கர் மாதிரி ஆயிட்டார் இந்த இடத்துல பாதகைக்கு. என்னன்னு கேட்டா இவ்வளோ பேர் பெருமாளை பற்றி உம்மனா பேசுகிறாளே, பாதுகையே சகல வேதத்தாலும் கொண்டாடும்படியான ஒரு அற்புதமான விஷயத்தை நீ உள்தாங்கின்னு இருக்க, என்னன்னா சிரசா வகிக்கிற பெருமாளையே வேதத்துடைய காரணனும் காவலனுமாக என்னும் கமலையுடன் பிரியாத நாதன் அவளுடைய திருவடியை நீ வந்து சிரசா வகிக்கிற உன் திருவடிக்கு அவன் ஒரு ஆபர பொருளாய் பெருமாள் இருக்கான். அவனுடைய பெருமையும் அந்த திருவடி பெருமையும் யாராலையும் மனசாலையும் ஜானிச்சு கூட கிட்ட கூட போக முடியாது. அப்படி வந்து வேதங்களாலும் சொல்ல முடியாத உன்னை பத்தியே சொல்ல முடியாது, பாதுகையை பத்தியே சொல்ல முடியாது, எனக்கும் சொல்லக்கூடிய வர சக்தி என்கிட்ட இல்லை. ஆனா நான் கொஞ்சம் கூட நிர்பயனாய் கொஞ்சம் கூட பயம் இல்லாதவனாய் உன்னை பத்தி ஸ்தோத்திரம் பண்ணேன்னு ஒரு பாசிட்டிவிட்டிக்கும் கூட வந்து நின்று இருக்கேன் உன்னை நான் பத்தி பேசுறேன்னு சொல்லிட்டு. இது பார்த்த அந்த பெருமாள் உன்னை தாங்கி உன் இப்ப உன் தலைதான் பெருமாள் உட்காந்துருக்காரு, என்னை பார்த்தா அவர் சிரிப்பு வராதோ, இது என்னடா அதுமோ வந்து என்னை பற்றி பேசுகிறேன் பாதுகையை பற்றி பேசுகிறேன் வந்து உட்காந்துருக்காரு எப்படி பேச போகுது ஒரு ஜோக்கர் மாதிரி என்னை ஆக்கிட்டாரு, நான் அப்படி தான் இருக்கேன்னு சாக்கிட்டார் சுவாமி தேசி இந்த இடத்துல. அதாவது தன்னை ரொம்ப நைச்சான சந்தானம், நைச்சான சந்தானம்னு தனக்கு ஒன்றும் தெரியாது இது எல்லாம் அந்த பாதுகாசகத்தை நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய என்னன்னா எனக்கு ஒன்றும் தெரியாது சுவாமி, சர்வஜான பெருமாளுக்கு தான் எல்லாம் தெரியும், பெருமாளை பற்றி நான் எக்கிஞ்சது தெரிஞ்சுக்கணும்னாம் என் ஆச்சாரியனுடைய பரிபூர்ண கடாட்சம் வேணும், அந்த கடாட்சத்தினாலே நான் பாதுகேனா என்னன்னு தெரிஞ்சுப்பேன், பாதுகை பற்றி பேச முடியாது பாதுகேனா என்னன்னு தெரிஞ்சுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அற்புதமாக சாதிச்சார். என்னன்னு கேட்டா அபதம் ரங்க துரீன பாதுகே துவாம் பரிகாசேன வினோதயாமிநாதம், பரிகாசேன ஒரு பரிகாசத்தாலே பெருமாள் என்னை பார்த்து சிரிக்கும்படியான ஸ்டேஜில் நான் இருக்கேன், அப்படிப்பட்ட நானாகிய சுவாமி தேசிகன் உன்னை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்த ரொம்ப அற்புதமாக காட்டின்னு வர இருந்தட்டில். அதாவது பெருமாள் வந்து எப்படி அப்படின்னு சொன்னாக்கா பெருமாள் லோகத்துக்கு நிமித்த காரணன் இருக்கான், கருணைக்கடலாயிருக்கான், கருணைக்கடலாயிருந்து இப்படிப்பட்ட நம்ம மாதிரி ஜீவாத்மாக்களை பெருமாள் அனுகிரகிக்கிறான், அபார கருணாம்பூதேகே தவக்கலு பிரசாததாகம் அப்படின்னு சொல்லி சுவாமி தேசிகன் அந்த 18 ஸ்லோகத்தை முதல்ல உபக்கிரமிக்கிறார். லட்சம் ஸ்லோகம் பண்ணலாம், ஆனால் 100,000 ஸ்லோகம் பண்ணாலும் எம்பெருமானுடைய பரிபூர்ணமான கல்யாண குணங்கள் மொத்தத்தையும் நம்மளாலே ஸ்தோத்திரம் பண்ண முடியுமா சுவாமி? முடியாது இல்லையா? ஏன்னா ததாபி ஹரிபாதுகே தவ குணவுக ஸ்லேசத்திலேன்னு சொன்னார். உன்னுடைய குணங்களை நான் 100,000 ஸ்லோகம் பண்ணக்கூடிய சக்தி உன்னுடைய அனுகிரகத்தால் எனக்கு கிடைக்கும், இருந்தாலும் ஏ பாதுகே நீ என்ன பண்ண 1,008 மண்ணு போரும் நியமிச்சுட்ட, ஏன்னா அந்த குணத்தை பாதுகையினுடைய குணத்தையே நம்மளால் சொல்லி மாடாது, அப்படின்னு திருவடி குணத்தை எப்படி சொல்லுவது? திருவடிக்கு உண்டான அந்த ஆகிருதிக்கு உண்டான சரீரமான பெருமாளுடைய திருமேனியும் அவனோட குணத்தையும் நான் எப்படி பேசுவதுன்னு சொல்லிட்டு வேத வாக்கியத்தை பெருவாயுதிக்கு உபகாரம் எடுத்திருக்கான். என்னன்னா அதாவது யார் பெருமாளை பற்றி பேசுறதுன்னு சொன்னவொடனே வேதம் வந்து நின்றது நான் பேசுறேன்னு, என்ன பேசுற உபநிஷத்து பேசிட்டே போச்சு, கிடுகிடு கிடுகுன்னு பேச பேச போக போக பெருமாளுடைய குணங்கள் விரிவடைஞ்சுட்டே போறது,
ரச யதோவாதோ நிவர்த்தந்தேன்னு முடிச்சுது. என்னன்னா, ஏன் முடிச்சதுன்னா, எந்த வார்த்தை போட்டு உன்னை சொல்லுவோம்பா, நீ மாட்டு வளர்ந்துட்டு உன் குணம் வளர்ந்துட்டு போறது, எப்படி உன் குணத்தை நான் பேசி விழுக்க முடியும், இதை அப்படியே திருமை செப்பிறான் காட்டினர். சொல்லினா தொடர்ச்சி நீ சொலப்படும் பொருளும் நீ, சொல்லினா சொலப்படாது தோன்றுகின்ற சோதினி, சொல்லினால் படைக்க நீ படைக்க வந்து தோன்றினார், சொல்லினால் சொல்லினால் சுருங்கனின் குணங்கள் சொல்ல வல்லரே அப்படின்னு திருமை செப்பிறான் திருச்சந்த வருத்தத்துல. உன்னுடைய குணத்தை நான் சொல்ல முடியாது, பெருமாளை போலதான் அவர் பாதுகையும்னா, ஏன் பாதுகை பெருமாளை போல இருக்கு அப்படின்னா, பெருமாள்னு நினைச்சுதான் பரதாழ்வான் பாதிகராஜ்யம் பண்ணர். முதல்ல சொல்லும் போதே சாட்சாத் ராமன், ராமன் திருவடி தான், ராமனே எழுதியிருக்கான், அவன் தான் ஆட்சி பண்றான், நான் ஒன்றும் பண்ணலன்னு சொல்லி பாதுகாத்திருவாரம் பண்ணி அந்த 14 வருஷமானது ரொம்ப அற்புதமான அந்த 11,000 வருஷம் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி அயோத்தி ஆண்டர். அந்த 14 வருஷம் பரதன் ஆண்டானே, எதன் மூலமா ஆண்டான், பாதுகையின் மூலமா ஆண்டானே, சாட்சாத் ராமனே இருந்தங்க பண்ணும்படியான ஒரு ஐதீகத்தை கொடுத்து அந்த இடத்துல அப்படிப்பட்டதானவனை அந்த பாதுகை அந்த பெருமை எப்படி சொல்ல முடியும்னா, என்னால் சொல்ல முடியாது. ஓ 100,000 சோதனை கூட நீ நியமிச்சிருக்கலாம், உன்னோட அனுகூலத்தால் நான் செய்யக்கூடிய தகுதியை பெற்றுடுவேன், இருந்தாலும் ரொம்ப கஷ்டப்படாதா குழந்தை, நீ 1,008 பண்ணு போறோன்னு என்ன ஒரு ஒரு தாயார் வந்து குழந்தையை ஒரு அரவணைச்சு கொண்டு போற மாதிரி நீ கொண்டு போயிட்டேயுமா, உன்னுடைய கருணைதான் என்னே என்று சுவாமி தேசிகன் இந்த ஸ்தோத்திரத்திலே வந்து அற்புதமா காட்டுற. அடுத்தது கடைசியான ஸ்லோகம், இன்னொரு ஸ்லோகத்துல என்னன்னா, கடைசி ஸ்லோகத்தை ரொம்ப அற்புதமா கொடுத்த தொய்வி கீதா சுதிரே சாகா பதலக்ஷணி பவதி ரங்கநாத பதே ததுபரி கிருதா சபர்யா நமதாம் இவனாகினாம் சிரசி அப்படின்னு. இது ஆழ்வார் பாசுரத்தை சேர்த்து சொல்ல வேண்டிய பாசுரம் இந்த இடத்துல. என்னன்னு கேட்டா, பாதுகே கிருஷ்ணாவதாரத்தை எடுத்துக்கிறார் ஆச்சாரியர் இந்த இடத்த வியாக்கியானத்துக்கு. என்னன்னு கேட்டா, பாரத யுத்தம் நடந்துட்டு பெருமாள் ஆண்டண்டா பானத்தை போடு அப்படின்னு சாய்க்கிறார். அப்ப புதுவோஷ டைம் வந்துடுத்து யுத்தம் முடியணும் அன்னைக்கு தினத்துல. ஒன்று அர்ஜுனன் கிருஷ்ணான்ட்ட கிருஷ்ணன்ட்ட விஜாபிக்கிறேன், அடியே நான் வந்து இந்த டயத்தில் பூஜை பண்ணணும், யார் பூஜை பண்ண போகிறேன்னா சிவபக்தனாச்சே தேவருக்கு தெரியாதா, சிவ பூஜை பண்ணணும், அதனாலே கொஞ்சம் அவகாசமாகணும்னு விஜாபிக்கிறான் கிருஷ்ணனிடத்துல. அப்படியா ரொம்ப சந்தோஷம் பண்ணிவிடுவா, ஒன்றும் ஆனாண்டா ஒரு ரெண்டு புட்பத்தேடு என் திருவடியில் போடு, பானத்தை போடுறான்னு சாஜார் கிருஷ்ணன். அது எப்படி கிருஷ்ணான்னு பெருமாளுக்கு சொல்லி புரிய மாட்டான், பட்டாதான் புரிவான்னு தெரிஞ்சுட்டார் அந்த இடத்துல. உடனே இவன் பாசுபத ஆஸ்திரம் வேண்டி அவன்கிட்ட அந்த இடத்துல போய் சிவனிடத்தே அந்த பூஜையை சமர்ப்பிக்கிறான். அன்னைக்கு சொப்பனத்தில் இவன் எந்த புஷ்பத்தை வந்து சிவன் திருவடியிலே அர்ச்சிச்சானோ, எந்த புஷ்பத்தை சிவனுக்கு வந்து சிரசிலே அர்ப்பணம் பண்ணானோ, அந்த புஷ்பமானது மறுநாள் இவன் சாலக்கிராமப்பட்டி அதாவது பெருமாள் திருவடி கீழே இருந்துதான். அப்போதான் தெரிஞ்சு கிருஷ்ணனுடைய பெருமை என்னன்னு தெரிஞ்சுக்கிறான். அடாடா அழகா சுவாமி நம்மாழ்வார் இந்த பாசுரத்தை காட்டுறார். தீர்த்தன் உலகளந்த சேவடி மேல் பூந்தாவம் சேர்த்தி அவையே சிவன் முடிமேல் தான் கண்டு பார்த்தன் தெளிந்துடிந்த பைந்துடாயான் பெருமை பேர்த்து ஒருவரால் பேச கிடந்ததே அப்படின்னு கேட்டார். இது ரிவர்ஸ்லயும் சொல்லுவா, எந்த புஷ்பத்தை கிருஷ்ணன் திருவடியிலே போட்டானோ அந்த புஷ்பமானது சிவன் சிரத்தில் இருந்ததுன்னு சொல்லுவா. அதனால எப்படிப்பட்ட பாதுகை இருக்கே, பாதுகையே உன் சமயத்தில் அர்ஜுனன் வந்து பெருமாள் திருவிடியை சமர்ப்பித்த புஷ்பமான சிவன் தலையிலே சேவிச்சுண்டு பெருமாளுடைய பஞ்சுடாயன் பெருமையை தெரிஞ்சின்றான். அதே போலே ரொம்ப ரொம்ப அதிசயப்பட்டான் அந்த விஷயத்தை பார்த்து. எப்படி கிருஷ்ணன் இருக்கான் பாரு, எல்லாம் இவனுக்கு அப்பதான் தெரிஞ்சுக்கிறான் இப்ப கிருஷ்ணன் பெருமையை எல்லாம் இவனுக்கு அழகி உட்பட்டதா இருக்க லோகத்திலேயும் தெரிஞ்சின்றான். அதனாலே இந்த பெருமாள் திருவிழிலே பூஜை செய்தபடியாலே திருவடிக்கும் அது ஆயிற்றுன்னு சொன்னீங்க. அதே போல இந்த ஸ்தோத்திரமானது என்னன்னா, இந்த பாதுகா சாஸ்திரமானது திருவடிக்கும் ஆயிற்று, திருமாலுக்கும் ஆயிற்று. பெருமாளை திருவள்ள போக்கும் படியாக அவனுக்கும் ஸ்தோத்திரம் பண்ணிட்டோம். ஆனா அந்த பாதுகையை திருவடியை தாங்க கூட பாதுகையை பத்தி பேசினே, பாதுகையை பத்தி ஸ்தோத்திரம் பண்ணாலும் பெருமாள் திருவடியை பத்தி ஸ்தோத்திரம் பண்ணாலும் ஒன்றுதான் தெரியுது, ஆனா எனக்கு ஜாக்பாட் அடிச்சதுன்னு இதை சொல்லுவா. கண்ணா இன்னொரு லட்டு தின்னு ஆசையான ஒரு அட்வர்ஸ்மெண்ட் வருது, இவன் அட்வர்ஸ்மெண்ட் பேசாம நினைச்சுக்காதீங்க, சற்றுன்னு புரியும் உங்களுக்கு இந்த விஷயத்த. ஏன்னா மனசை உள்வாங்கிட்டு சொல்லணும் இந்த விஷயத்த.
அதனாலே ஒரு ஸ்தோத்திரமானது ரெண்டு பேருக்கும் பண்ணியும் என ஒரு ஆயிரம் இன்றி 2000 இந்த பாதுகாசமானது விரிவடைஞ்சின்னு போறது அப்படின்னு அற்புதமா இந்த பிரதம அத்தியாயமான பிரஸ்தாவ பத்ததியிலே சுவாமி தேசிகனுடைய திருவுள்ளத்தை ரொம்ப பறக்க இந்த ஸ்லோகத்தின் மூலமா சுவாமி தேசிகன் வந்து பேசியிருக்கார். இன்னும் நிறையா விஷயங்கள் ஸ்லோகத்தில் ஒரு 5-6 ஸ்லோகம் கோடி காட்டுறதுக்கு விட்டுட்டேன். ஏன்னா அவகாசம் வந்து இல்லாதனாலே நான் வந்து கொஞ்சம் சுருக்கமாகவே சொல்லிக்கூடியதான ஒரு ஸ்தித்தியில் இருக்குது. அதனால் இந்த பிரஸ்தாவ பத்ததி இன்னையோட பூர்த்தியாகுது. எதாமதி ஆச்சாரியாருடைய அனுகிரகத்தின் மூலமாக ஏதோ 2 பேசும்படியான பாக்கியம் கிடச்சிது. இதையோட இன்னைய பத்ததி இன்னைக்கு ரொம்ப அந்த சுவாமி தேசேந்திரனுடைய சமர்ப்பிச்சு பாதிகளுடைய அனுகிரகத்தையும் பிரார்த்திச்சுன்னு பூர்த்தி பண்ணிக்கலாம். அடியன் கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.